வெல்கம் டு தி ஷோ சினிமா ஜங்ஷன். எஸ், நம்ம சினிமா ஜங்ஷனில் எப்போவுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் லைக் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், சக்ஸஸ் மீட்னு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்த்துட்டு வரும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சினிமா ஜங்ஷனில் பார்க்க போகிற ஈவெண்ட் பரம்பு படத்தோட ஆடியோ லான்ச். கெஸ்டா வந்திருந்த சேது இந்த ஆடியோ லான்ச்ல பரம்பு படத்தோட டீமுக்கு தன்னோட விஷஸ் தெரிவிச்சுட்டே இவர் இந்த படம் வெற்றி பெற தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டாரு. பரம்பு இந்த படம் வந்து இயக்குனர் மாணிக்கம், இந்த டீம் டோட்டல் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம். இங்க வியாபார சம்பந்தமான விஷயத்துல பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு வெற்றி படமா அமையணும். வெற்றி பெற தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாரு. ஸ்ரீஜானமோட நாவலில் ரொம்ப பரபரப்பான ஒரு கேரக்டர் அது பரமுன்றது, ரொம்ப ஃபேமஸான நேம் அது. அதேமாதிரி சசிகுமார் சார் படத்துங்கள்லாம் அந்த பரமுன்ற கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அவர் ஜெயிச்ச படங்கள்லாம் அந்த பரமுன்ற கேரக்டர் இருந்தது. நல்ல நேம், நல்ல பேர் வச்சுருக்காங்க, நல்லா பண்ணிக்க. ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்காரு, நல்லா பண்ணுறாரு, கரெக்டாக ஹைட்டு வெயிட்டு வீட்டு எல்லாம் கரெக்டாக இருக்காரு. அவர் மூவ்மெண்ட் இதுமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன் புதுசுன்ற மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ரியாக்ஷன், பாட்டு கேட்டு ரியாக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. நிச்சயமாக அவருக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குது, நல்லா வருவார். படத்துக்கு யார் பாட்டு எழுதுனாங்க, அது இவர் நீங்களே தான், நீங்களே டைரக்டர், நீங்களே ஹீரோ, நல்லா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்காங்க. பாட்டுலாம் நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, ஹீரோ நல்லா பண்ணுறது, ஹீரோயும் நல்லா பண்ணியிருக்காங்க. படமும் நல்லாயிருக்கு சார், கமர்ஷியலாக இருக்குது, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இந்த படம் நல்லபடியாக வெளியே வந்து மிக பரவாயில்லுக்கு வெற்றி பெறணும். இதை நம்பி முதல் போட்டு எடுத்த அந்த ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும். இல்லை பணியாற்றின அத்தனை தொழில்நுட்பங்கள் வளரணும். வாழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் பிஆர் மாதிரி செல்வர்களுக்கும், அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் டைரக்டர் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததார் ரவி உயிர்குடின்றவர் இந்த ஆடியோ லான்ச்ல கேப்டன் பிரபாகரன் படத்துல மன்சூர் அலிகான பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்ததுன்ற விஷயத்தை ஷேர் பண்ண இவர், அவர் கூடவே இந்த ஸ்டேஜை ஷேர் பண்றேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்ட இவர் இந்த படத்தோட டீம் பத்தி நிறைய விஷயங்களை பேசி அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பத்தியும் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு. கேப்டன் பிரபாகரன் படம் திரைப்படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரையே மிரட்டக்கூடிய ஒரு நபர் மன்சூர் அலிகான் சார். அந்த படத்தை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு அவரோட நடிப்பு பார்த்து முதல் முறையே அவர் கூட இந்த மேடையை நான் பகிர்ந்து நினைக்கும்போது ஒரு எமோஷ்னலாக இருக்கு, பயமாக இருக்கு அவர் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு. அவர் மேனேஜர்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட தயாரிப்பாளர் சங்கம் மீட்டிங் போயிருந்தேன், அப்போ கூட அப்படியே நிற்பார். அதை பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட, ஜாம்பவன் கூட, மற்ற எல்லா திரைத்துறை முன்னணியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களோடு கூட இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு அளித்த ரஞ்சித்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த பரம்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர், அவர் பேர் தெரியல, கோவிந்தராஜ். இந்த கோவிந்தராஜுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஏன்னா இசை ரொம்ப நல்லா வந்திருக்கு, அந்த மெலடி பாட்டு ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதே மாதிரி இந்த பட திரைப்படத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன விளம்பரத்தில் கூட ஒரு சின்ன கருத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு விளம்பரம், ஒரு ஹேவல்ஸ் விளம்பரம், அதில் ஒரு வயிறு விளம்பரம் தான் அது. ஒரு அம்மா வந்து சப்பாத்தி சுட்டிருப்பாங்க, சுட்டிருக்கும் போது பையன் படிச்சுட்டுப்பான், பையன் படிச்சுட்டுமோ அந்த அம்மா வந்து தீயில வாட்டி வாட்டி எடுப்பாங்க அந்த சப்பாத்தியை. வாட்டி எடுக்கும்போது கை சுட்டுறோம், சுட்டதுமே கை உதறுவாங்க. அந்த பையன் புக்கை வீசிட்டு போயிட்டு எங்கேயும் ஓடுவான். ஓடி திரும்பி வரும்போது அவன் கையில் வந்து ஒரு கிடுக்கி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அம்மாகிட்ட கொடுப்பான். அம்மா வந்து அந்த சப்பாத்தியை கையில் சுடாமல் அழகாக திருப்பி போட்டு எடுப்பான். அப்புறம் அந்த பையன் சாப்பிட்ற ஒரு ஷாட் வரும், அந்த ஷாட்டு அவன் சாப்பிட்ற ஷாட்டுக்கு அடுத்து அதை ஒரு ஃபீலிங்கோட அந்த அம்மா பார்க்குற ஒரு லுக், ஒரு ஷாட் வரும், அப்படியே மனசு உருக்கும் அந்த
சேட். அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைக்கிற அந்த கேப்ல கூட ஒரு விஷயத்த ஒரு நம் பிறந்த இந்த மண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு படைப்பாளி. அப்படிப்பட்ட நல்ல விஷயம் இந்த படத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்கணும்னு நம்புறேன். இந்த படத்துக்கு உழைச்ச, இந்த படத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை தயாரித்து இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது போன்ற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னு தெரியல, நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மேடையை பயன்படுத்தி தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா மன்சூர் அலிகான் சாருக்கும் ஜாகோ சங்கம் அடங்குகளும் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க, ஒரு தாழ்வான வேண்டுகோள். பெரிய படங்கள் வரக்கூடிய அதே இடத்துல தான் அந்த சின்ன படங்களும் வரணும், அதே தேட்டர்லாம் வரணும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸில் ஒரு பாதியாவது சின்ன படங்களுக்கு கிடைக்கணும். இந்த சின்ன படங்களுக்கும் பெரிய படங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுற தேதியில் அந்த இடைவெளியில் ஒரு வரைமுறையை உண்டாக்கி தாங்க. அப்போ தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் உருவாக முடியுங்கிற மாதிரி ஒரு புது புது டைரக்டர்கள் வர முடியும். ஒரு சினிமா வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை வந்து சினிமாலையும் புகுத்தி அதை நடைமுறையிலையும் நடைமுறைப்படுத்தி வந்தவர் மன்சூர் அலிகான் சார், திரு ஜாகோ தங்கம் சார், அவங்களெல்லாம் அவங்கள வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவுசெய்து பரிசீலனை பண்ணுங்கள். அது போக அந்த பரம திரைப்படத்துக்கு உழைச்ச அத்தனை டெக்னீஷியன்கள், இயக்குனர் மற்றும் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் அனைத்து நடிகர்களையும் வாழ்த்தி இத்திரைப்படம் பெரிய வெற்றி அடைந்து புரொடியூசருக்கு 2 மடங்கு 4 மடங்கு லாபம் அதை ஈட்டி கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் சுரேஷ்குமார் பரம படத்தோட ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான படம்னு சொல்லியிருந்த இவர் ஆக்டர் மன்சூர் அலிகான் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த படத்தில் வந்து அதாவது ஒரு மாணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியை வந்து அவனுக்காக செலவு செஞ்சு படிக்கிறதுனாலோ அது ஒரு உதாரணமாக இது இருக்கிறது. அதனால் இது வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கும். அப்புறம் அண்ணன் மன்சூர் அலிகான் சொல்ல வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக எவ்வளவோ குரல் கொடுத்தார். அதில் உண்மையில் ஒரு புது பிரச்சனையும் வரும்போது அவர் எவ்வளவு குரல் கொடுத்து தைரியமாக முன்னணி அதுக்காக பண்ணினார். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் செய்தார். ஆனால் நம்ம அம்மா இறந்த பிறகு தைரியமாக யாருமே துணிச்சலாக வெளியே வராமல் இவர் வெளியே வந்து எல்லாருக்கும் ஒரு தைரியமான துணிச்சலான பதில் நாட்டு மக்களுக்கு என்ன கிடை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமை. ஏன் யார் அந்த எந்த யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி துணிச்சலாக வெளியே வந்து ஒரு பேட்டிங் கொடுத்தாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப நான் வரவேற்கிறேன். மற்றும் இந்த இசையிலவற்றில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மற்றும் புரொடியூசர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு செஞ்சு பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இந்த படம் 100 நாள் வெற்றி நாள் கொண்டாடப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததான் மதுரை செல்வம் பரம படத்தோட ஆடியோ லான்ச்சில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே தன்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்ட இவர் இந்த படத்தோட டைட்டில் பற்றியும் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படம் வெற்றி பெற இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டாரு. இந்த படத்தில் கதாநாயகன் நடித்தவர் ரொம்ப நல்லபடியாக வருவார், அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. நேற்று அவர் ஹோட்டலில் பார்க்கும் போது சொன்னேன், சார் நல்லா வருவீங்கன்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இன்னொரு நல்லெண்ண சித்ரா மாதிரி இன்னொரு சித்ரா வந்திருக்காங்க நம்ம தமிழ் திரைக்கு. எல்லாத்த காட்டிலும் இந்த தயாரிப்பாளர் துணிஞ்சு ஒரு சேலத்துலேருந்து ஒரு படம் எடுத்திருக்காருன்னா அவரை நம்ம உண்மையாகவே வரவேற்போம். அவருக்கு இன்னொரு கைத்தட்டு கொடுத்து அவரை உற்சாகமாக இருந்தேன். இந்த படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை திரைக்கு கொண்டு வந்து திரையிட்டா தான் அவருக்கும் சந்தோஷம், அவர் குடும்பத்துக்கும் சந்தோஷம், அந்த இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே சந்தோஷம் கிடைக்கும். பரமங்கிறது அருமையான டைட்டில், அதாவது ஐஜி பொன் பரமகுருங்க தான் என்னை முதல் முதல்ல திரை உலகத்துக்கு கொண்டு அவரோட நாமாவே நான் பரம பரம அடிக்கடி சொல்வேன். ஆனால் அதே பரமுக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இறைவனுக்கு சந்தோஷமாக இருந்தேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் எல்லாமே ஆண்டவையும் நான் வணங்கும் பாபாயும் கேட்டுக்கொள்ளேன். அடுத்ததா விஜய் முரளி இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாரையுமே வெல்கம் பண்ணிக்கிட்ட இவர் பிரசன்ட் மீடியா பீப்புளுக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு. இந்த படத்தோட டீம் பற்றியும் இந்த படத்தோட சாங்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்த இவர் இந்த படம் சக்ஸஸ் ஆகிறது பிரஸ் பீப்புள் கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த டைரக்டருக்கு ஹீரோ இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கிறார் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி அவருக்கும் நம்ம இந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இந்த பாட்டும் ட்ரெய்லரும் பார்த்தோம், ஸோ ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் மாஸ்டருக்கும் கேமராமேனுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா புது முகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க தான் ரொம்ப கேர் எடுத்துருக்கிறாங்க.
பாட்டோட வரி யார் எழுதுங்கிறது மியூசிக் டைரக்டரே எழுதிட்டாருந்தாங்க. அந்த மியூசிக் டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஆடியோ ஃபீவர் வந்துருச்சா என்னன்னு தெரியல அவருக்கு. ஸோ அவர் வந்து இந்த படத்தை நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் தைரியமாக இருக்கலாம், அவர் கண்டிப்பாக படங்கள் வரும் அவருக்கு. அதே மாதிரி கதாநாயகி பற்றி சொல்லணும்னா கேஆர் விஜயா சினேகாவுக்கு அப்புறம் இவங்க நல்லா சிரித்து கேட்குறாங்க எல்லா பல்லும் தெரிகிற அளவுக்கு படம் ஃபுல்லாக. ஸோ நல்ல எதிர்காலம் இருக்குது. மதுரை செல்வம் சொன்ன மாதிரி அடுத்து ஒரு நல்ல நட்சத்திரம் மாதிரி வந்திருக்கிறாங்க. அதுக்காண்டி குண்டாயிர வேணாம். பரம்புங்கிற டைட்டில் யாருக்கு பொருந்தோம்னா சினிமாவில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவுக்கு வந்து நல்ல டைட்டில் அது. அந்த டைட்டிலை செலக்ட் பண்ணதுக்கே ஒரு முதல்ல நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா எல்லாருக்கும் மேடையில் இருக்கிறவங்களாம் வந்து வெற்றி அடையணும், வாழ்த்தணும், ஆண்டவனை வேண்டாம்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதை வந்து வெற்றி அடைய வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் எழுத்தாப்பில் இருக்கிற உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் போய் ஒரு பத்து பேர்த்த ஒவ்வொருத்தரும் பத்து பேர் பாஞ்சு பேர்த்த சொன்னீங்கன்னா தான் அவங்க தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கணும். தொகுத்து வழங்கின தொகுப்பாளினியும் கதாநாயகமும் அவங்க சொன்னாங்க நீங்கள்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள், தியேட்டருக்கு வரணும். தியேட்டர் இதுவும் தியேட்டர் தான், இது பிரிவியூ தியேட்டர். ப்ரொடியூசர் போட்டு பிரிவியூவில் படம் காட்டினா கூட நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ப்ரொடியூசர் இருக்கு, அது ஒரு செலவு தான். ஸோ நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. ஒரு 10 ரூபாயிலேருந்து 156 ரூபா வரைக்கும் எங்கள் டிக்கெட் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸ் பிடிக்குமோ நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து ப்ரொடியூசரோட பணம் மட்டும் இல்லை, முதல் போட்டு முதல் முதல்ல அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு முதலாளிங்கிற பேர் இருக்குது. ஃபிசிக்கலாக இருக்கிறதுனால தொழிலாளிக்கு தொழிலாளிங்கிற பேர் இருக்குது. ஸோ முதலாளியாக இருக்கிறவங்க முதல் தொழிலாளி தான், முதல் தொழிலாளி தான் முதலாளியாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ண பண்ண அவர் கிடைக்கணும். லாபம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவர் லாஸ் ஆக மாதிரி இருக்கணும். நஷ்டம் அடையாமல் இந்த படத்தை அவர் வந்து எடுக்கணும். ஒரு சின்ன கிருபானந்த வாரியா ஜோக்கு மட்டும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். கிருபானந்த வாரியா வந்து கதா கலட்சம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஏத்தாப்புல பசங்களை நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ பசங்களை பார்த்து கேட்டார், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் நீங்கள் கடைசி பசங்க கை தூக்குங்கன்னாரு. ஒரு 25-30 பசங்க கை தூக்குனாங்க. உடனே அவர் அவசரமாக சொன்னார், கையெல்லாம் கீழே போடுங்க, அதை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நன்றி, வணக்கம். அடுத்ததா ஜாக்குவார் தங்கம் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே தன்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்ட இவர் ஆக்டர் மன்சூர் அலிகான் பற்றியும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றியும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டாரு. அண்ட் இந்த படம் வெற்றி பெற ப்ரொடியூசருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்ட இவர் இந்த படத்தோட டீம் பற்றியும் பேசிக்கிட்டாரு. அண்ட் அடுத்தடுத்து வர படங்களில் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸை யூஸ் பண்ணி படம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்ட இவர் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ் ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இந்த படம் வெற்றி பெற எல்லாருக்கும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. தயாரிப்பு ஜெயிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு சுரேஷ் சார் சொல்லும்போது சொன்னார், இந்த படம் வந்து எல்லாம் வெற்றி பெற நீங்கள் தான் சொன்னீங்க, எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்கள் மனசார நினைக்கிறோம் ஜெயிக்கணும்ட்டு. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 1500 கேபிள் டிவிகிட்ட பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 2.5-3 கோடி பேர் கேபிள் டிவியில் பேசியிருக்கோம். அது ஒரு படத்துக்கு ஒரே ஒரு படத்துக்கு ஒரு வாட்டி போடுறது 10 ரூபாய் கொடுத்தா கூட எத்தனையோ பல கோடி வந்து சேரும். அதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிறு படங்களுக்கு வந்து படம் எடுத்தமே லாபத்தை சம்பாதிச்சு தரதுக்கான முயற்சிகள் நாங்கள் முழு மூச்சா பண்றோம். ஆனால் நீங்க திறமையா படம் பண்ணணும், திறமையா எடுக்கணும். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நீங்களே பார்க்கலாம், நம்ம நண்பர்கள் பார்க்கலாம், உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து சொந்தக்காரங்க நல்லா இருக்குன்னு கூட சொல்லுவோம். ஆனால் வெளியில பார்க்கும்போது அதை எதனா சொல்லக்கூடாது. அதனால தேவர் வந்து சாண்டவ தேவர் வந்து படம் பார்த்து அவங்க உள்ள இருக்க தொழிலாளியை மட்டும் முதல்ல போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்னா திருப்பி இல்லைன்னா திருப்பி எடிட் பண்ணி திருப்பி ரீ சூப்பரானா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தா கூட அப்படி பண்ண வரோம். ஏன்னா அவர் தோற்றதே கிடையாது. 18 நாள் தான் படம் பண்ணாரு. தண்ணி தாய்ங்க படம்லாம் 18 நாள் தான் ஷூட் பண்ணாங்க. புரட்சி தலைவி நம்பியாரு அசோகன் சாரு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சு 18 நாள் தான் ஷூட்டிங். இப்போ வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஜாகிஷான் வந்து 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு, கரெக்டாக 21 நாள் தான் ஷூட்டிங் பண்ணுவார். அதுதான் படம் ஜெயிக்கிறதுக்கான வழி. அங்கே ஸ்பாட்டில் போய் உட்காந்து பேசவே கூடாது. இப்போ நான் வந்து நான் 3 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். 30 நாள் 35 நாள் எனக்கு என்னால் பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங். ஆனால் ஃபுல்லாக ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். 30 நாளைக்கு தான் நான் முடிப்பேன். ஏன் அப்படின்னா ஒர்க் பண்ணுறது 6 மாதம் இல்லை, 1 வருஷம் கூட டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பாட்டில் போனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் காசு செலவு பண்ணோம், ஒவ்வொரு டீசல் போடணும், லாட்ஜ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி எல்லாத்துக்குமே காசு. அதனால் எல்லாம் இது வந்து தயாரிக்கிறவங்க புதுசாக வந்து தயாரிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏன்னா நாங்கள் ஒரு 40 வருஷமாக இருக்கிறதுனால எங்களால் சொல்ல முடியும். அதை நான் சொல்கிறேன், ஹீரோ நல்லா இருக்காரு, நல்ல திறமையாக நீங்கள் வருவீங்க. அந்த ரவிச்சந்திர ஸ்டைல் இருக்குது, பழைய ரவிச்சந்திர ஸ்டைல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணுங்கிறது எங்கள் அத்தனை பேரோட ஆசை. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா வரணும். ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாருன்னு, ஏதோ ஒரு டயலாக் கொடுத்தாங்க. உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாருன்னு கேட்டால் அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பட் அது இப்போ மேடையில் வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு விஜய் மல்லையன் சொன்னார். அதனால் அவங்களுக்கு நன்றியை சொல்லி இந்த படம்
ஆனா அந்த படம் வந்து வெற்றி பெறணும், தயாரிப்பால் போட்ட காசை கண்டிப்பா எடுத்து ஆகும். அந்த ஒரே உறுதி நான் சொல்றேன், அதுக்கான முயற்சி கண்டிப்பா நாங்க செய்யறோம். அடுத்ததாக ஆக்ட்ரஸ் சித்ரா, இந்த ஆடியோ லான்ச்சில் இது என்னோட முதல் படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்ட இவங்க, ஆரம்பத்தில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்பவே பயமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற படம், அண்ட் இது சக்ஸஸ் ஆகிறது உங்கள் எல்லாரோட கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அறிமுகப்படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. நான் ஃபஸ்ட்டு இதில் வரும்போது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. படம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அது இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசாக போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நான் நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. மற்ற நான் பயந்த அளவுக்கு இல்லை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது ஒர்க் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம படம் வந்து ஒரு நல்ல மெசேஜஸ் கொடுக்கும் இந்த காலத்து யூத் எல்லாத்துக்குமே. ஓ, இவங்க எந்த மாதிரி வந்து நடந்துக்கணும், இந்த காலத்து யூத் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போகிறாங்க, மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் பேச்சு வந்து அவ்வளோ தூரம் கேட்குறாங்களா அப்படிங்கிறதுல தெரியாது. ஆனால் இந்த படத்தில் எப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத வந்து நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கணும், தியேட்டரில் பாருங்கள் முக்கியமாக. அடுத்ததாக இங்கே வந்து டெக்னீஷியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த படம் வந்து நல்லா வரணும் அதான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட்டு, எங்களுக்கு எவ்வளோ நிறைக்குறை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து எங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் தான் இருக்குது. ஸோ அதை நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரமு படத்தோட ஹீரோவான மாணிக்கவேல் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் இதுக்கு முன்னாடி வச்சுக்கவா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தேன், சேலத்தில் இருந்தே அந்த படம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்த இவர் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிச்சதுன்ற அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் தன்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்த இவர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி இந்த படம் சக்ஸஸ் ஆகிறது மீடியா கையில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு இந்த அச்சீவ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சேலத்தில் வந்து எல்லாம் ப்ரெஸ் நண்பர்கள் மீட் பண்ணும்போது, ஜி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நம்மளே ஏன் ஏதாவது பண்ணக்கூடாது, நாங்கள் கஷ்டப்பட ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியான்னு கேட்டாங்க. சரி ஓகே ஜி, நீ எடுத்த உடனே நம்ம பெருசாக பண்ணிட முடியாது, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஓடிடுறாங்க. கேமராமேன் வந்தார், அவர் ரெட்லேருந்து எல்லா மூவியுமே பண்ணியிருக்காரு தெரியும். ஆனால் நான் வந்து கேட்குறப்ப, ஜி எனக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இந்த மாதிரி இந்த ஷார்ட் இப்படி வைக்கவே கூடாது, இந்த ஷார்ட் இப்படி வச்சா தப்பாக வரும், என்னோடய ஸ்டோரி என்னோடய ஃபீல் இருக்குது எனக்கு, அதில் எனக்கு எப்படி வந்தால் நல்லாயிருக்குன்ட்டு எனக்கு ஒரு நான் தான் அதை சொல்லணும், அதை எடுத்துட்டு அவங்க ஃபீலுக்கு பண்ணால் ஓகே, இல்லை அப்புறம் எப்படி அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அவர் எப்படி நான் வச்சு ஒர்க் பண்ண முடியும். சரி ஓகே, அதுவும் போச்சு. சரி நம்ம ஓரளவுக்கு கற்று வச்சுருக்கோம், சரி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு டான்ஸ் மாஸ்டர் வந்தார், அவர் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னாரு. மியூசிக் டைரக்டர் புதுசு தாங்க, ஆல்பம் சாங்கெல்லாம் பண்ணியிருந்தார், ஒரு 3-4 ஆல்பம் சாங் பண்ணியிருந்தார். போட்டு காட்டினார் ஃபஸ்ட் டைம் போகும்போது, அவரும் சொன்னார் சார் படம் இதுதான் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. ஓகேங்க சார், பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், பாட்டெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே சார், நான் சொல்லும்போது சொன்னேன் சார் சாங் வந்து எனக்கு தனியாக இருக்கவே கூடாது, ஸ்டோரிக்குள்ளே இருக்கணும், ஸ்டோரிக்குள்ளே தாண்டி அது எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட் 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவார். ஒவ்வொரு வரையும் பார்த்தீங்கன்னா எங்கிட்டு இருந்து வாங்கினது, அடுத்தது நீங்கள் எந்த லொக்கேஷன் பண்ணுவீங்க, எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும், காலேஜா, காலேஜ் கான்செப்டுக்குள்ளே என்னவா நீங்கள் இருக்க போகிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஆள், அங்கே என்ன நடக்கும், அடுத்தது என்ன, அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு வரையுமா பண்ணார். எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது, யாரும் இது வரைக்கும் எதுவும் குறை சொல்லலை. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா சிரமப்பட்டு அப்படி இப்படியும் வந்தாச்சு, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கடவுள் பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு, மேற்கொண்டு எல்லாம் நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக ஆக்டர் மன்சூர் அலிகான் பரம்பு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட டைட்டில் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருந்த இவர் தன்னோட சினிமா அனுபவத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த படத்தோட ஹீரோயின் பற்றியும் இந்த படத்தோட கதை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இவர் அண்ட் இந்த படத்தோட ஹீரோவான மாணிக்கவேலுக்கு சில அட்வைஸ் சொல்லிட்டு இந்த படம் வெற்றி பெற எல்லாருக்குமே தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. இந்த தப்பெல்லாம் சொன்னீங்க, யாரும் தப்பாக எடுத்துக்கலாம், நீங்கள்லாம்
ஏன்னா நாட்டில் எல்லாமே இப்போ தப்பு தப்பாக தான் நடக்கிறது ஃபேஷனாக போச்சு, தப்பு தப்பாக தான் நடக்கிறது ஃபேஷனாக போச்சு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு சொல்லுவாங்க. வீட்டில் நாலு பீர் பாட்டில் வச்சுக்கோ, 10 quarter ஆஃப் வாங்கி வச்சுக்கோ. அதில் இன்னொன்று பாருங்க, சக்சஸ்ஃபுல்ன்றது ஒரு எப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு, ரொம்ப தாராள மனசு. அவர் ஃபுல்லுலேயே எடுத்தார் போல, ஃபுல்ல எடுத்து எழுதிட்டார் போல டிசைனர், டிசைனர் யாருன்னு தெரியல. அப்புறம் கதாநாயகியை பற்றி நான் சொல்லணும், நல்லா இருந்தாங்க. சுவாதின்னு ஒரு நடிகர்ல ஹீரோயின் அந்த மாதிரி இருந்தாங்க. என்னடா கண்ணு மூக்கு முடியெல்லாம் பெருசாக நல்லா நடிக்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடணும், உடம்பெல்லாம் வருத்தணும். ஜலகோதங்க சொன்னார், அவர் ஆதங்க சொன்னார், நாங்கள் வந்து சும்மா எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம், தப்பே கிடையாது. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சினிமா ஜங்ஷனில் பரம்பு படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சினிமா ஜங்ஷனில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.